இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த வீடியோ இந்த கிளாஸ் நமக்கு புரியணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, எப்படி எக்லிப்ஸ் ஆன் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எப்படி எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் மெயின் மெத்தட் எப்படி பண்ணுறது, இந்த மூணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணையும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கிளாஸோட பேர் வந்து கால்குலேட்டர்னு வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் க்ரியேட் பண்ணுற கிளாஸ். என்னோடய கிளாஸ் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடிஞ்சிருது. அப்புறமா நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். இதில் இந்த ஸ்டாட்டிக் பற்றிலாம் முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம், அதனால் அதை பார்த்துக்கிடலாம். ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் இப்படி தான் ஜாவாவில் மெயின் மெத்தடை கொண்டு வராங்க. ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு க்ளோசிங் பிரேஸ். இந்த மெயின் மெத்தடு தான் ட்ரிகரிங் பாயிண்ட். மெயின் மெத்தட் இல்லைனா ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வராது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு தான் நியூ. இதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நியூ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நியூ கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்னது? கால்குலேட்டர். அப்போ நியூ கால்குலேட்டர் இப்படி தான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். நியூங்கிறது தான் கீவேர்ட், மெமரியை க்ரியேட் பண்ணுற கீவேர்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், அந்த பேர் வந்து கேசியோன்னு வச்சுக்கிறேன். கேசியோ இது எந்த கிளாஸோடது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்படி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ கிளாஸ் நேம் ப்ராக்கெட்ஸ் செமிகோலன், அவ்வளோதான். இப்போ என்னோடய கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஆப்ஜெக்ட்டுனாலே ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நான் வேலை செய்யலாம். எந்த வேலையை நான் செய்யணும்னாலும் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? எந்த வேலையை நான் செய்யணும்னாலும், நான் எழுதணும்னு நினைக்கிறேன், எனக்கு மார்க்கர்னு ஒன்று வேணும், இல்லை போர்டுன்னு ஒன்று வேணும், நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன், லேப்டாப்னு ஒன்று வேணும், நான் எந்த வேலையை செய்யணும்னாலும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் தேவை. அந்த ஆப்ஜெக்டை தான் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரும் வச்சுட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு நான் வந்து ஒரு ஆக்ஷன் செய்ய போகிறேன், ஒரு வேலை செய்ய போகிறேன். வேலைங்கிறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பேர்? மெத்தட். மெத்தட் அதுதான் வேலைங்கிறதுக்கு பேர். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இதான ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதை இங்கிலீஷில் எழுதுறதா இருந்தால் இப்படி எழுதலாம், கேசியோ. கேசியோங்கிறது ஒரு கால்குலேட்டர், கரெக்டாக? கேசியோங்கிறது கால்குலேட்டர். அப்போ கேசியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார், கேசியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆடிங் சப்ட்ராக்டிங். ஒரு கால்குலேட்டர் எது எதுக்கெல்லாம் பயன்படுது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுது. அப்படியே வரிசையாக எழுதிட்டே போகலாம். இப்படி எழுதுனா இது வந்து இங்கிலீஷ். இதே கால்குலேட்டர் கூட்டல் செய்ய பயன்படுகிறது, கழித்தல் செய்ய பயன்படுகிறது, கூட்ட பயன்படுகிறது, கழிக்க பயன்படுகிறது, பெருக்க வகுக்கன்னு எழுதுனா நான் வந்து தமிழில் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன லாங்குவேஜில் சொல்லணும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சொல்லணும், ஜாவாவில் சொல்லணும். ஜாவாவில் எப்படி சொல்லணும்னா, ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் என்ன? கேசியோ. ஆப்ஜெக்ட் நேம் டாட், நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலை, அந்த வேலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ப்ராக்கெட்ஸ். அப்போ எங்கெல்லாம் ப்ராக்கெட்ஸை பார்க்குதோ, இந்த நார்மல் ப்ராக்கெட்ஸை பார்க்குதோ, அப்போ சிஸ்டம்க்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இது ஒரு வேலை, இது ஒரு ஆக்ஷன், இல்லை இது ஒரு மெத்தட் அப்படின்னு ஜாவாவுக்கு, ஜேடிகேவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ டாட்டுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் நேம். டாட்டுக்கு பின்னாடி மெத்தட் நேம். இந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மெத்தட் நேம் வந்து ஆப்ஜெக்ட். டாட்டுக்கு பின்னாடி வந்துடணும். அப்போ ஆப்ஜெக்ட் முன்னாடி, மெத்தட் பின்னாடி. இப்போ சிஸ்டம் என்ன பண்ணும்? மெத்தடை இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சிஸ்டம்ங்கிறது ஒரு ரோபோ தான். ரோபோ லேப்டாப் வடிவத்தில் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். ரோபோவை கூப்பிட்டு போ, கேசியோ வச்சு ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ரோபோ என்கிட்ட என்ன கேட்கும்? என்னென்ன ஆட் பண்ணும் அப்படின்னு. இது வந்து என்னோடய கணிப்பு, ரோபோ வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆடுனா என்னென்னு ரோபோவுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் போய் என்கிட்ட ஒருத்தர் வந்து, இந்தாங்க கேசியோவை கையில் வச்சுக்கோங்க, கேசியோவை கையில் வச்சு ஏபிசி பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நான் என்ன கேட்பேன்? ஏபிசினா என்னங்க? கால்குலேட்டரை கையில் கொடுத்துட்டீங்க, ஏபிசி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, ஏபிசினா என்ன அப்படின்னு நான் கேட்பேனா மாட்டேனா? அப்போ எப்படி எனக்கு ஏபிசிங்கிற வார்த்தை புரியாத ஒரு வார்த்தையோ, அதே மாதிரி சிஸ்டம்க்கு ஜாவா தான் தெரியும், ஜேடிகேவுக்கு ஜாவா தான் தெரியும். இதை ஆடுன்னே வாசிக்க தெரியாது. அதை பொறுத்தளவில் நமக்கு எப்படி ஏபிசியோ அதே மாதிரி சிஸ்டம்க்கு இது ஏடிடி, அவ்வளோதான். அப்போ சிஸ்டம் இப்போ என்ன கேட்கணும்?
என்ன பண்ண ஆட்னா என்ன, நீங்கள் ஆட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே ஆடுனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ சிஸ்டம் இந்த இடத்துல எரர் மெசேஜ் காமிக்கும். என்ன எரர் மெசேஜ் காமிக்கும்னா, த மெத்தட், இது மெத்தட் தானே, ஆடுங்கிறது மெத்தட் தானே, த மெத்தட் ஆட் இன் த டைப், இந்த கிளாஸ் நேம் பேர் என்ன, கால்குலேட்டர், இந்த டைப் கால்குலேட்டர், இந்த டைப் கால்குலேட்டர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, சார் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணீங்க அது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஆக்ஷன் பண்ண சொன்னீங்க, இந்த ஆக்ஷன்னா எனக்கு என்னன்னே தெரியாதே, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் ஏடிடினா என்ன பண்ணணும்னே எனக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சிஸ்டம் கேட்கும். இதோட டெஃபினிஷனை நீங்கள் ஆல்ரெடி என் மெமரியில் ஸ்டோர் பண்ணவே இல்லையே அப்படின்னுங்கிற மெசேஜ் தான் இப்படி டிஸ்பிளே ஆகும். இப்படி டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் சரியா, கரெக்ட். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேல்யூவில் ஆடோட அன்டிஃபைன்டுன்னு தானே சொல்லுது, அப்போ டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணுறதுங்கிறது ஆடுனா என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் ஒன் இதை பண்ணுங்கள், ஸ்டெப் டூ இதை பண்ணுங்கள், ஸ்டெப் த்ரீ இதை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஆடுங்கிறதுக்கான டெஃபினிஷன். அப்போ ஆடுங்கிறதுக்கான டெஃபினிஷன்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இப்போ எக்லிப்ஸில் பண்ணுறீங்கன்னா இது மேலே கர்சரை மூவ் பண்ணினாலே, நம்ம பின்னாடி பார்ப்போம் எப்படிங்கிறத, இது மேலே கர்சரை மூவ் பண்ணினாலே எக்லிப்ஸ் சொல்லும் க்ரியேட் மெத்தட் அப்படின்னு, அதுவே ஃபிக்ஸ் சொல்லும். அது எப்படி க்ரியேட் ஆகும்னா, உங்களோட மெயின் மெத்தட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது, உங்களோட கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது, அப்படி தானே. அப்போ மெயின் மெத்தடுக்கு வெளியில் கிளாஸுக்கு உள்ள ஆடுங்கிறதுக்கான டெஃபினிஷன் கேட்கும். அப்போ ஆடுங்கிறதுக்கான டெஃபினிஷன் இப்படி க்ரியேட் ஆகும். டெஃபினிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஓப்பனிங் ப்ரேஸும் ஒரு க்ளோசிங் ப்ரேஸும், மெத்தட் நேம் எழுதி அது பக்கத்தில் ஒரு ஓப்பனிங் ப்ரேஸும் க்ளோசிங் ப்ரேஸும் போட்டிங்கன்னா அதுதான் டெஃபினிஷன். இது புரியுதா? இதுக்கு பக்கத்தில் எக்லிப்ஸில் டிஃபால்ட்டாக இந்த இடத்துல ப்ரைவேட் வாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம இன்னும் இந்த ப்ரைவேட் பற்றி இந்த பப்ளிக் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. இங்கேயும் வாய்டுங்கிற வார்த்தை இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. இங்கேயும் வாய்டுங்கிற வார்த்தை இருக்குது, இதெல்லாம் பின்னாடி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு மெத்தடோட டெஃபினிஷன் அவுட் சைட் மெயின் மெத்தட் இன்சைட் கிளாஸ், மெத்தடோட டெஃபினிஷன் தனி ஏரியாவில் இருக்கணும், அவ்வளோதான் சுருக்கமாக. இது அப்போ மெயின் மெத்தடோட டெஃபினிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே, எங்கே முடியுது, இங்கே. ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த கர்லி பிரேஸில். டெஃபினிஷன் எங்கே முடியுது, இந்த கர்லி பிரேஸில். அப்போ இந்த ஏரியாவுக்கு பேர் தான் மெத்தட் டெஃபினிஷன். எந்த மெத்தடோட டெஃபினிஷன், ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷன். இது புரியுதா? அப்போ இதுதான் ஆடுங்கிற மெத்தடோட டெஃபினிஷன். இங்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அது இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, அதை கண்டிப்பாக பின்னாடி பண்ணுவோம். இந்த ஏரியாவுக்கு பேர் மெத்தட் சிக்னேச்சர். இது இதுக்குண்டான டெக்னிக்கல் டேர்ம் வந்து மெத்தட் சிக்னேச்சர். இது மெத்தட் சிக்னேச்சர், இது மெத்தட் டெஃபினிஷன். இந்த இடத்துக்கு இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இதுக்கு மட்டும் பேர் மெத்தட் சிக்னேச்சர். ப்ரைவேட் வாய்டு ஆடுன்னு போட்டிருக்கிற ஏரியா, இந்த ப்ராக்கெட்ஸோடு போட்டிருக்கிற ஏரியாவுக்கு பேர் மெத்தட் சிக்னேச்சர். இது இந்த ஏரியாவுக்கு பேர் மெத்தட் டெஃபினிஷன். அப்போ மெத்தட் டெஃபினிஷனில் என்னங்க கொடுக்கணும், என்ன வேணாலும் கொடுத்துக்கிடலாம். ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கலாமா, இருக்கலாம், இருக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஏன்னா நமக்கு தான் ஆடுங்கிறதுக்கான அர்த்தம் தெரியும், சிஸ்டம்க்கு ஆடுனா என்னன்னு தெரியாது. ஓ ஆடுனா ஒன்றுமே செய்யக்கூடாது போல், சும்மா உட்காருன்னு ஒருத்தர் சொல்கிறோம், அவர் என்ன பண்ணுவார், சும்மா உட்காந்துருப்பார். இப்போ சும்மா உட்காந்துருன்னு சொன்னால் எதையுமே செய்யக்கூடாது, அவ்வளோதான். இப்போ சும்மா உட்காந்துருங்கிறதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் சிஸ்டமுக்கு தெரியாது, அது மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அவ்வளோதான். அப்போது நான் ஒரு மெத்தடை, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்டை வச்சு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த லைனுக்கு பேர், இப்படி எழுதுகிற லைனுக்கு பேர் மெத்தட் காலிங். மெத்தட் காலிங்னா என்ன அர்த்தம், ரோபோவை கூப்பிட்டு போ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு ரோபோவை கூப்பிட்டு சொல்கிறேன், கடைக்கு போய் எல்லாருக்கும் கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரோபோ என்ன கேட்கும், கடைக்கு போகிறதுனா என்னதுன்னு கேட்கும். எந்த கடைக்கு போகிறதுங்கிறது கடைக்கு போகிறத தெரிஞ்சவர் தானே எந்த கடைக்குன்னு கேட்பாரு, எந்த ஹோட்டல் போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. ரோபோவில் நிற்கிது, ரோபோ வந்து கடைக்கு போகிறதுனா என்னது, முதல்ல அதை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓ கடைக்கு போகிறதுனால என்னன்னு தெரியாதா, இந்த காசை வச்சுக்கோ, இதை பாக்கெட்டில் வச்சுக்கோ, நேராக போ அந்த கடைக்கு போ, அந்த காசை கல்லாப்பட்டியில் கொடு, சாப்பாடுன்னு கேளு, அவர் ஒரு கவர் தருவார், அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வா. இந்த டெஃபினிஷனெல்லாம் நான் சொல்லணும், அந்த டெஃபினிஷனை சொல்கிறதுக்கு தான் இந்த ஏரியா.
அப்போ அதே மாதிரி இப்போ ரோபோவை கூப்பிட்றேன், ரோபோவோட ஒரு ஆப்ஜெக்டை கூப்பிட்றேன், ஆப்ஜெக்டை கூப்பிட்டு ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ ஆடுனா என்னென்னு கேட்கும், ஆடோட டெஃபினேஷன் தான் இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் என்னங்க எழுதலாம், என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ ஆடுங்கிறது, நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் நினைக்கலாம், மூணு நம்பர் ஆட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் நினைக்கலாம், இல்லை என்னோடய எஸ்எஸ்எல்சி மார்க் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம், எனக்கு எவ்வளோ சம்பளம் வந்திருக்கு, எவ்வளோலாம் கடன் இருக்குது, நான் அதெல்லாம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். எல்லாம் என்ன வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இது யூசர் விருப்பப்பட்ட மாதிரி எழுதிக்கிடலாம். அதனால தான் இது எம்டியாக இருந்தாலும் சிஸ்டம் கேள்வி கேட்காது. ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் எம்டியாக இருந்தாலும் கேள்வி கேட்காது. ஏன்னா அவர் எம்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினச்சிக்கணும். அப்போ இது புரியுதா? அப்போது மெத்தடை ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்டை வச்சு எப்படி மெத்தடை கால் பண்ணுறது, மெத்தடை கால் பண்ணுனா இந்த ஏரியாவுக்கு பேர் மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட். மெத்தடை கால் பண்ணுனா மெசேஜ் சொல்லும், இப்படி ஒரு மெத்தட் இல்லைன்னு மெசேஜ் சொல்லும். அப்படி ஒரு மெத்தட், அவுட் சைட் மெயின் மெத்தட், இன்சைடு யுவர் கிளாஸ் ஒரு மெத்தட் டெஃபினிஷன் கொடுக்கணும். ரொம்ப கவனிக்க வேண்டியது, இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அச்சு பெசகாமல் அப்படியே கொடுக்கணும். இங்கே ஸ்மால் டி கொடுத்துருந்தா இங்கேயும் ஸ்மால் டி, இங்கே கேபிட்டல் டி கொடுத்துருந்தா இங்கேயும் கேபிட்டல் டி அப்படியே கொடுக்கணும். ஏன்னா இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போய் தன்னோட மெமரியில் இந்த கிளாஸுங்கிற கேல்குலேட்டருங்கிற கிளாஸில் ஒரு கிளாஸுக்குன்னு ஒரு மெமரி க்ரியேட் ஆகிருக்குமா, அந்த மெமரியில் இதை எடுத்துகிட்டு போய் சிஸ்டம் தேடும். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுது. அப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், யூஸிங் ஆப்ஜெக்ட், மெத்தட் காலிங், மெத்தட் டெஃபினிஷன். அப்போ மெத்தட் டெஃபினிஷனுக்குள்ளே என்ன கொடுக்கலாம், எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அடுத்து பார்ப்போம். சொல்லுங்கள். ஆமாம், கிளாஸுக்கு வெளியில் கொடுக்கல, கிளாஸுக்கு உள்ளே கொடுக்குறோம். மெயின் மெத்தடுக்குள்ளே, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் போர்டு இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது, கரெக்டா? இல்லை நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, மொபைல் வச்சுருக்கீங்க, மொபைலில் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப்னு ஒன்று கிளிக் பண்ணுறீங்க. அப்போ வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணுற ஏரியா தான் மெயின் மெத்தட். அப்போ கிளிக் பண்ணின உடனே நடக்கிறது இந்த ஸ்க்ரீன்லேயே நடக்குதா, பேக்ரவுண்டில் வேறு இடத்துல நடக்குதா? சுவிட்ச் போர்டு இருக்குது, சுவிட்ச் போர்டில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன், அந்த சுவிட்சை ஆன் பண்ணலாம் இல்லை ஆஃப் பண்ணலாம். இந்த ஆன் ஆஃப்ங்கிறது கொண்டான டெஃபினிஷனை இந்த சுவிட்ச் போர்டுக்குள்ளேயே செஞ்சு வச்சுருக்காங்களா, இல்லை ஒயர் சுவிட்ச் போர்டை தாண்டி வெளியில் போகுதா? ஒயர் உள்ளே போகுது. அப்போ அந்த ஒயரெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு டெஃபினிஷன் இருக்குது. அப்போ டெஃபினிஷன் கண்டிப்பாக ஒரு, அதாவது ஒரு ஆக்ஷனோட டெஃபினிஷன், ஒவ்வொரு ஆக்ஷனோட டெஃபினிஷனும் தனித்தனியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சுவிட்ச் என்ன வேலை செய்யணும் அதோட டெஃபினிஷன் தனி, அடுத்த சுவிட்ச் என்ன வேலை செய்யணும் அதோட டெஃபினிஷன் தனி, இந்த ப்ளக்கு என்ன வேலை செய்யணும் அதோட டெஃபினிஷன் தனி, இப்படி எல்லா சுவிட்சு ப்ளக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த ஏரியா, அந்த ஏரியாவை தான் இவங்க கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அப்போது எந்த இடத்துலையும் ஒரு மெத்தட் டெஃபினிஷனுக்கு உள்ள இன்னொரு மெத்தட் டெஃபினிஷன் இருக்கக்கூடாது. மெத்தட் டெஃபினிஷன் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம். நான் சொல்கிறது சரியா? ஒரு மெத்தடுக்குள்ளே இன்னொரு மெத்தடை கால் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தட் இருக்குது, மெயின் மெத்தட் இருக்குது, மெயின் மெத்தடுக்குள்ளே நான் ஆடுங்கிறத கால் பண்ணியிருக்கேன், அது பண்ணலாம். ஆனால் ஒரு மெத்தடோட டெஃபினிஷனுக்குள்ளே இன்னொரு மெத்தட் டெஃபினிஷன் இருக்கக்கூடாது. மெத்தட் டெஃபினிஷன் தனித்தனியாக தான் இருக்கணும். புரியுதா? அவ்வளோ.